வெளியரங்கமாய் பிதாவானவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மத்தேயு 5:6 இந்த ரெண்டு அதிகாரங்களுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். த சாமன் ஆன் த மவுண்ட், இயேசுப்பா கொடுத்த சிறந்த வார்த்தைகள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது. உலகமே அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கு, அந்த பிரசங்கத்தை படிக்குது. அதுல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 6:6 சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். இதே காரியத்தை நீங்க இயேசுப்பாவோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அநேக இடங்களில நம்ம பார்க்க முடியும். அவர் தனிமையாயிருந்தார், அவர் ஜனங்களை விட்டு சென்று தனித்திருந்து ஜெபம் பண்ணினார், அவர் மலையில ஜெபம் பண்ணினார், வனாந்திரத்துல தனிமையான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினார். இயேசுப்பா சொன்னது மாத்திரம் அல்ல, எல்லாத்தையும் செய்து காட்டி இருக்கிறார் இல்லையா. மத்தேயு 14:23 அந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். ஏன் இந்த தனிமை அவசியம்? நம்ம ஜெபம் பண்றது பப்ளிக்ல பண்ணக்கூடாதா? நம்ம தான் தனிமையா பப்ளிக்ல எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், சர்ச்ல ஜோ பண்றோம், மீட்டிங்ல ஜோ பண்றோம், எல்லாம் பண்றோமே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உலகத்திலேயே எத்தனையோ உறவுகளை பார்க்கிறோம் இல்லையா, அம்மா அப்பா பிள்ளைங்க கணவன் மனைவி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க நல்லா பார்க்கும் பொழுது இந்த உறவுகள் எல்லாம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்டிமசி தட் தே ஹேவ் வித் ஈச் அதர். அந்த இன்டிமசி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இடையே இருக்கிறதான ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு, ஒரு ஆழமான ஒரு உறவு அப்படின்னு தான் சொல்லணும். வெளியில அப்பாவும் மகனும் நல்லா பெரிய அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்துட்டா மகன் போய் ரூம்ல கதவு சாத்திக்குவான், அம்மா அப்பா வந்துட்டு பேசவே மாட்டாங்க, சாப்பிடுவான் நேரத்துக்கு வந்து சாப்பிடுவான், நேரத்துக்கு வெளியே போயிடுவான். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இப்படி ஒரு உறவு இருக்கும். அதே போல கணவன் மனைவி வெளியில போனா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுற மாதிரி இருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா தனித்தனி ரூம்ல படுத்திருப்பாங்க, தனித்தனியா எல்லா காரியங்களையும் செய்வார். நிறைய பேர் அப்படி நாங்க வந்து ஊழியத்தின் பாதையில நாங்க சந்திக்க நின்று அநேகர் சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா எங்க அம்மா அப்பாவுக்குள்ள எந்த ஒரு உறவும் கிடையாது. உறவுன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு அன்பு, ஒரு பரஸ்பரம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் நிறைய உறவுகள் இந்த காலத்துல பிரேக் டவுன் ஆயிக்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு தனிமை தேவை. என்ன தனிமை தேவை? தேவனாகிய கர்த்தரோடு கூட ஒரு தனிமை தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ நீட் அன் இன்டிமசி வித் காட். இந்த தனிமை உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை மேம்படுத்துகிற ஒரு இடமா இருக்கும். நீங்க அநேகரோடு கூட சேர்ந்து ஜோமன்லாம், கண்டிப்பா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆனா அந்த ரங்கத்துல நீங்க ஆண்டவரை போய் தேடணும், தனிமையில ஆண்டவரை தேடணும். அப்ப தேடும் பொழுது என்ன, நீங்க பேசுறது மாத்திரல்ல அவர் பேசுறத கேட்கணும். நீங்க வேதத்துல இருக்கிற அநேக தேவ தாசர்களை நீங்க எடுத்து பாருங்க. மோசே மலையின் மீது சென்ற பொழுது அவனோடு ஒருவரும் இல்லை, அவனை மாத்திரம் ஆண்டவர் வர சொல்லுவார். எளியா ஆண்டவர்கிட்ட தேவ பர்வதத்திட்ட போகும் பொழுது அவன் மாத்திரம் அங்க போகிறான். தாவீது அநேக சமயங்கள்ல தனிமையில கடந்து ஆண்டவரை நோக்கி கத்துறான். ஆபிரகாம் தனிமையில ஆண்டவர் பேசினார் அவனோடு கூட. சோ நீங்க நிறைய பேரோடு ஜபம் பண்றது எல்லாம் சந்தோஷம், எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஜபங்கள் எல்லாம் காட்டிலும் தனிமையில ஆண்டவரோடு கூட உறவு கொண்டிருக்கிறீர்களா? What is the level of your intimacy with God? அதுக்காக நான் வந்து 24 மணி நேரமும் கதவை அடைச்சு போட்டுட்டு நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லல. கொஞ்ச நேரமாவது நீங்களும் ஆண்டவரும் தனித்திருக்கிற நேரம் எப்போ, கொஞ்ச நேரமாவது நீங்களும் ஆண்டவரும் தனித்திருக்கிற ஒரு இடம் எங்கே? ஒருவேளை எனக்கு வீட்டுல இடமே இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க. எல்லாரும் தூங்கின உடனே உங்க பைபிள் எடுத்து விரிச்சு வைங்க, உங்க முழங்காலில் நின்று ஜெபிங்க. அநேகம் பேர் அப்படி தேவ தாசர்கள் ஆண்டவரை தேடினது நானே பார்த்திருக்கிறேன். எங்க வீட்டிலே என்னுடைய தகப்பனே அப்படி செய்தது உண்டு. அநேக சமயங்கள் நாங்கள் எல்லாரும் தூங்கிடுவோம், ஆனா அவங்க நேர் முழங்கால நின்று தனிமையில ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க.
அப்படிப்பட்ட ஜெபங்களினால தான் இப்படி ஆண்டவர் எங்களை ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்தி இன்றும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப அதே வல்லமை உங்களுக்கும் வேணும்னா, ஆவிக்குரிய வல்லமை மாத்திரம் அல்ல, உலக பிரகாரமாய் நீங்க அநேக காரியங்களை ஆசீர்வாதங்களை பார்க்கணும்னா தனிமையில் ஆண்டவரோடு உறவாடுங்க. அப்ப அந்த ரங்கத்துல நீங்க ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியம், அந்த இன்டிமசி வெளியில உங்களுக்கு ஆசீர்வாதங்களாய் வரும். வெளியரங்கமாய் பிதாவானவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் செபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கா சகோதரிக்கா நான் செபிக்கிறப்பா, லெட் தெம் ஹாவ் அன் இன்டிமசி வித் யூ. உம்மோடு கூட அந்த ரங்கத்துல ஒரு அருமையான ஒரு நெருக்கத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் அப்பா, நெருக்கத்தை வைத்துக் கொள்ளட்டும். அநேக காரியங்களில் உலகத்தில் நாங்கள் நெருக்கத்தை வைத்துக் கொள்கிறோம், ஆனால் உம்மோடு கூட இருக்கிற நெருக்கம் ரொம்ப அவசியம் அப்பா. அந்த நெருக்கம் எப்பொழுது ஏற்படும்? நாங்கள் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் ஏற்படும். தனிமையில் உம்மோடு கூட நேரம் செலவழிக்கும் பொழுது தான் ஏற்படும் அப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. நான் ஜோமன்ட்டேன், நான் பைபிள் படிச்சுட்டேன்னு ஓடி 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 போகாதபடிக்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை நின்று கேட்டு அதன்படி நடக்க தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள அந்த அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. ஜெப ஆவிய உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றும். உம்மேல இருக்கிற அன்பு இன்னும் அதிகரிக்கட்டும். உம்மோடு இருக்கிற நெருக்கம் இன்னும் அதிகரிக்கட்டும். அற்புதமாய் பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.